எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், ரசம் சாப்பாடு. நான் வந்து வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் பொரியலுக்கு, அவரைக்காய் பொரியலுக்கும் வெண்டைக்காய் பொரியலுக்கும், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, இதெல்லாம் வந்து சாம்பாருக்கு, முருங்கைக்காய் சாம்பாருக்கு. அதேமாரி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அவரைக்காய் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஓப்பன் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னா உள்ளே வந்து புழு இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து ஒரு மூணு தக்காளி போட போகிறேன். ஒரு தக்காளி வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்புக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அவரைக்காய் பொரியலுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். மூணுலேயும் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நான் எண்ணெய் சூடேறினதும் கடுகு போட்டுடலாம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடேறிடுச்சு. இதில் வந்து கடுகு, மூணுலேயுமே கடுகு போடுறேன் நான். கடுகு, உளுத்தம்பருப்பு, மூணுலேயுமே உளுத்தம்பருப்பு போடுறேன். பொரியலுக்கு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன். அதேமாதிரி கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து குழம்புக்கு வந்து கம்மியாக போடுறேன், பொரியலுக்கு வந்து ஜாஸ்தி ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ குழம்புக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தழை. பொரியலுக்கு, ரெண்டு பொரியலுக்கும் பெரிய வெங்காயத்தை பாதி பாதி வெங்காயம் போடுறேன். அதேமாரி கருவேப்பிலை தழை, கருவேப்பிலை தழையும் பாதி பாதி போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் வணங்கட்டும். பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாருக்கு எண்ணெயில் வந்து கொஞ்சமாக சீரகம் போடுறேன். இவ்வளோ மட்டும், இவ்வளோ சீரகம் மட்டும் எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பொரியும் உங்களுக்கு. வெங்காயம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு போட்டுக்கோங்க, இல்லை வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், அவரைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருப்பீங்களா, அவரைக்காய் அது வந்து வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு இருக்க இந்த அவரைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் அவரைக்காய் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கும் சாம்பாருக்கும் தக்காளி கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி போட்டுடலாம். தக்காளி வணங்கட்டும். இப்போ
பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வணங்கிக்கலாம். மூணுலேயுமே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் நான். சாம்பாருக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். சாம்பாருக்கு வெண்டைக்காய் பொரியலுக்கு அவரைக்காய் பொரியலுக்கு மூணுத்துக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு உப்பு உப்பு எல்லாமே கம்மி கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு அவரைக்காய் பொரியலுக்கு உப்பு போட்டதும் மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வணங்கும், உப்பு போட்டிருக்கனால சீக்கிரமாக தக்காளி வணங்கும். இது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்னஸில் தான் இருக்கணும். பொரியல்னால இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து இது தேவையான மிளகாய் தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அவரைக்காய் பொரியதுக்கு காரத்துக்கு நான் சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் எதுவும் நான் ஆட் பண்ணலை. வெறும் சாம்பார் தூள் மட்டும். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து அவரைக்காய் வந்து வெந்துட்டுருக்கட்டும். இது அவரைக்காய் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், வேண்டும். அடுத்தது வெண்டைக்காய் பொரியலுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு இவ்வளோ ஆட் என்னோடய மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரம், அதனால் நான் கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்கள் மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்டைக்காய் பொரியலுக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. அப்பப்போ கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வளவளப்பு தன்மை போகணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுட்டுருங்க. இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை போய் நல்லா நீட்டாகிடும். சாம்பாருக்கும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சாம்பாருக்கு அதில் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து போட போகிறேன். உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி தான். குழம்பு ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள்
மிளகாய் தூள் நான் எனது காரனால கம்மியாக போடுறேன், உங்களது வந்து கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முருங்கைக்காய்க்கு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் தண்ணி வேணும். அதனால் நல்லா முருங்கைக்காய் முழுகி கொஞ்சம் மேலே இருக்கிறத கூட தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேவிட்டோம், முருங்கைக்காய் வேகணும், வெண்டைக்காய் வேகணும், அவரைக்காய் வேகணும். அவரைக்காய் வெண்டைக்காய் அப்பப்போ நடுவில் எடுத்து கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. ஏன்னா இல்லைன்னா அடிப்பிடிச்சு போயிடும். அப்படியே விட்டியாவது வெண்டைக்காய் வந்து கண்டிப்பாக அப்பப்போ பரட்டி பரட்டி விடணும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, அவரைக்காய் வந்து வேவிட்டோம். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தீஞ்ச மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த வளவளப்பு வந்து அடியில் அப்படியே பிடிச்சிருக்கும், பட் காய் தீயாது, காய் ஒன்றுமே ஆகாது. அந்த வளவளப்புலாம் போய் நல்லா வணங்கி வரணும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு, அந்த வளவளப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும். அதேமாரி அவரைக்காய் அவரைக்காயும் அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் தீஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் இப்போ ரெடி ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு, ரெடி ஆயிடுச்சு, அந்த வளவளப்பெல்லாம் போயிடுச்சு. இது வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து இறக்கிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை நான் நறுக்கி போட்டிருக்கேன், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ அவரைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அவரைக்காய் பாருங்கள் தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சுண்டிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவுக்கும் கடைசியாக நீங்கள் இறக்கும் போது தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு இறக்குங்க. நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, நான் தேங்காய் ஆட் பண்ணிட்டு தான் இறக்குனேன். இந்த மாதிரி திருவி வச்சுருக்க தேங்காய் இது வந்து நான் வெண்டைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். இவ்வளோ இவ்வளோ தேங்காய் போட்டேன், இப்போ இது வந்து அவரைக்காய் பொரியலுக்கு போட போகிறேன். போட்டுட்டு ஒரு பரட்டி பரட்டி விட்டுருவோம். அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் ஒரு கொதி வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் கொதிச்சதுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, வெண்டைக்காய் பொரியல். இப்போ தேங்காய் போட்டு தான் இறக்கியிருக்கேன், நான் அப்போ போடும் போது சொல்ல மறந்துட்டேன், அப்படியே இறக்கிட்டேன். தேங்காய் போட்டு இறக்கிக்கோங்க. அவரைக்காய் பொரியல் இன்றைக்கி லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், தயிர்.